நரகம் ஆசைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது. அதாவது எந்த ஆசை உங்களுக்கு வேண்டும் என்பதாக, அதை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்பதாக, அதை நீங்கள் பறிகொடுத்து விடக்கூடாது, அந்த ஆசையை நோக்கி நீங்கள் ஏங்குகிறீர்களோ அந்த ஆசைக்கு பின்னால் நரகம் இருக்கிறது என்பதை பயந்து கொள்ளுங்கள். வியாபாரிகளுக்கு ஹராமான தொழிலின் மீது ஆசை, ஹராமான வியாபாரத்தின் மீது ஆசை. வட்டி அவர்களுக்கு வட்டியின் இரண்டு வாசல்களையும் திறந்து விட வேண்டும். எல்லா விதமான மார்க்க தடைகளையும் நீக்கிவிட்டு இன்றைய காலத்தில் மற்றவர்கள் எப்படி வியாபாரம் செய்கிறார்களோ அப்படி நீங்களும் வியாபாரம் செய்யலாம் என்ற பொது அனுமதி அவர்களுக்கு வேண்டும். அதுபோன்று அரசாங்கம் செய்யக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு, அடுத்து மார்க்கத்தை சொல்லக்கூடியவர்களுக்கு, பிறகு பொதுமக்களுக்கு, இப்படி எல்லாருடைய மனநிலை எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது. அவர்கள் விரும்புவது அவர்களுக்கு சட்டமாக ஆகிவிட வேண்டும், அல்லது அவர்கள் விரும்புவதில் மார்க்கம் தலையிடக்கூடாது. எப்படிப்பட்ட மனநிலைக்கு வந்து விடுகிறார்கள்? அவர்கள் விரும்புவதில் மார்க்கம் தலையிடக்கூடாது. சும்மா உள்ளார வந்து இது ஹராம் இது செய்யாதீங்கலாம் சொல்லிட்டு இருக்காதிங்க, இதெல்லாம் எப்படி முடியும்? தான் விரும்புவதை செய்தாக வேண்டும். தனக்கு லாபம் கிடைப்பதில் தன்னை யாரும் தடுக்க கூடாது. இதுதான் நபி அவர்கள் சொன்னார்கள், நரகம் ஆசைகளை கொண்டு சூழப்பட்டுள்ளது. எதை நீ விரும்புகிறாயோ நன்றாக கவனித்துக்கொள், அது அல்லாஹ்வின் மார்க்கத்தில் உனக்கு அனுமதிக்கப்பட்டதாக இல்லை என்றால் நீ அதற்குள் நுழையும் போது கண்டிப்பாக அடுத்து மறுமையில் நரகத்தில் விழுந்தே தீருவாய்.